அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி கிராமத்தில் உள்ள குடோனில் நெல் குடோனில் மழையால் இருந்த தார்ப்பாவோட மூடாதனால இவ்வளோ நெல் சேதனம் ஆயிரக்கணக்கான மூட்டை சேதனமாகி கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பில் இருக்குது. இது அந்த அம்மா வந்து நேரில் பார்க்கணும். வாடகிழமை பூஜை எல்லாம் கருப்பாக இருக்குது. நெல்லாம் இவ்வளோ நெல் எவ்வளோ உழைப்பில் உருவான வந்த நெல்லை இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மாதம் மாதம் சண்டை கொரோனாவிலையும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க பணி செய்யாதனால இந்த வந்த இது இதை வந்து அந்த அம்மா நேரில் பார்க்கணும். கலெக்டர் அம்மா நேரில் பார்க்கணும். அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். அவங்க சம்பளத்தில் ரெக்கவரி போடணும். பத்தலன்னா சொத்துல பறிமுதல் பண்ணி எல்லாத்தையும் அந்த வேலையை விட்டு நீக்கி கைதும் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பேர் உதயகுமார், தேசிய தன்னை நதிகள் இணைப்பு சங்கம். அரியலூர் மாவட்டத்தில் சுத்தமல்லிங்கிற கிராமத்தில் உள்ள குடோனில் விவசாயிகிட்ட வந்து படு உழைப்பில் கஷ்டப்பட்டு விளைஞ்ச நெல்லை ஆயிரக்கணக்கான மூட்டையில் கோடிக்கணக்கான ரூபாய் நெல்லில் நெல்லை சேதமாக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு பொறுப்பான இதை உடனே மாவட்ட ஆட்சியரை வந்து நேரில் பார்க்கணும். அந்த அம்மா வந்து பார்க்கணும். இதுக்கு பொறுப்பான கடநெல் ஊழியர்லேருந்து ஆரம் வரைக்கும் எல்லாத்தையும் கைது பண்ணி அவங்க இந்த இதுக்கு இழப்பீடாக அவங்க சம்பளத்தில் பிடிச்சி அதுவும் பார்த்தோன்னா அவங்க சொத்து வரைக்கும் பறிமுதல் பண்ணணும்னு விவசாய சார்பில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.